வைகால்யம். விகாலங்களிலே அமைவது வைகால்யம். விலட்சணமாய் அமைவது வைலட்சண்யம். விபரீதமான விஷயங்கள் வைபரீத்யம். நீங்கள் ஒன்றை கேட்டதை அவர் கொடுக்கவில்லை. யாச்சிதோபி சதா பக்தைஹி நாஹிதம் காரயே தரிஹி பாலம் அக்னோ பதந்தம் து மாதா கிம் நிவாரயேத். நீங்கள் கேட்டாலும் கூட உங்களுடைய ஆத்ம நன்மைகளுக்கு எது அனுகுணமாக இருப்பதோ அவற்றையே கொடுக்கிறார். நீங்கள் கேளாவிட்டாலும் அதை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். தன்னை மறந்து மதிமயக்கத்திலையும் சூழ்நிலையுடைய தாக்கத்திலையும் ஆத்மஸ்வரூபத்தினுடைய விகாசத்திற்கு மலர்ச்சிக்கு தன்னிலை விளக்க தெளிவின் மலர்ச்சிக்கு பொருந்தாதவற்றை கேட்டால் எம்பெருமான் அதை வழங்குவதில்லை. எப்படி என்று கேட்டால், ஒரு குழந்தை அந்த தீயை தொட்டால் வரக்கூடிய துன்பத்தை உணராமல் தீயினுடைய பளபளப்பையும் அதனுடைய மிளர்ச்சியும் பார்த்து தூரத்திலிருந்து அதை தொடுவதற்காக தாவினால் தடுத்தேனும் அந்த குழந்தையை எப்படியாவது அடித்து அங்கிருந்து அழைத்து வருகின்ற தாயை போல யாச்சிதோபி சதாபக்தைஹி நாகிதம் காரயே தரிஹி. நீங்கள் விரும்புகின்ற ஒரு பொருளை அவர் கொடுக்கவில்லை என்றால் வைலட்சண்யம், உனக்கு அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு பொருளை தர காத்திருக்கிறார் என்று பொருள். அதாவது பகவானை பற்றி சொல்லும் பொழுது எம்பெருமான் மௌன சேவகன் என்று சொல்வார்கள். மௌன சேவகனுடைய சரித்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசன் உறங்கிக் கொண்டிருந்தான். உறங்கிக் கொண்டிருந்த அரசனுடைய கண்டத்திலே கழுத்துக்கரையில ஒரு பெரிய நச்சு பாம்பானது வந்து விழுந்து விட்டது. சிறிது கணங்கள் அங்கு தாமதித்திருந்தால் அந்த நச்சு பாம்பு அரசனுடைய ஆவியை குடித்திருக்கும். இந்த சேவகன் அந்த நச்சு பாம்பினுடைய உயிரை முடித்தான். முடித்து விட்டு அந்த பாம்பினுடைய உடலை மிக தொலைவிலே எரிந்தான். எரிந்ததோடு மட்டுமன்றி அந்த உதிரம் படிந்திருக்கின்ற குருதி படிந்திருக்கின்ற தன்னுடைய கத்தியை கழுவினான். அரசனிடத்திலும் அதை சொல்லவில்லை. தன்னுடைய மனைவி இடத்திலே சொன்னான், அதை சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். காலம் வரையில் அந்த அரசனிடத்திலே சேவகனாக இருப்பவன் சேவகனாகவே எதையும் சொல்லாமல் இதை காப்பது நம்முடைய கடமை என்று மௌனமாக இருந்து வருகிறார். ஆனால் அந்த அரசன் அந்த பதவியிலே செங்கோலை தரித்து சிம்மாசனத்தில் ஏறி மணிமகுடத்தை தாங்கி இருப்பது அந்த சேவகன் கொடுத்த உயிர் பிச்சை. ஆனால் அதை இவன் வெளியில் சொல்லாமல் கௌரவமாக மௌனத்தோடு அந்த சேவகத்தை செய்து வருவது போல எம்பெருமான் நிறைய நம்முடைய அனுகிரகங்களை, நாம் எங்கிருந்து வந்தோம், என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கப் போகிறோம் என்று தெரியாத வண்ணத்திலே எத்தனை துன்பங்கள் இருந்து அவன் காத்திருக்கிறான். மௌனத்திலேயும் சொல்லாமலேயும் நமக்கே அறியாமலும் உறங்கும் பொழுதும் அறியாத நிலையிலே இருக்கும் பொழுதும் மயங்கிய நிலையிலேயும் எத்தனையோ பெரிய துன்பங்களை தன்னுடைய பரம கருணையினாலே அவன் தடுத்திருக்க கூடும். அவற்றையெல்லாம் இந்த துன்பங்கள் வந்து விலகின என்று கூட அந்த அறிவு கூட நமக்கு கிடையாது. உறங்கிக் கொண்டிருக்கின்ற அரசனுடைய நச்சு பாம்பிலிருந்து விமோசனத்தை மௌன சேவகன் பண்ணியது போலே மாயையால் மயங்கி இருக்கக்கூடிய ஜீவர்கள் விஷயத்திலே அவர்களுக்கு சொல்லாமல் அவர்களும் அறியாமல் எண்ணிலடங்கால் ஆயிரக்கணக்கான பேர் அபாயங்களை தன்னுடைய கிருப்பையினாலே செய்து அந்த அபாயங்களுக்கு உபாயங்களையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே கல்பித்து அவர்களை மீட்டு உயிர்ப்பித்து இத்தை உயிர்ப்பித்தோம் என்று சொல்லி கிருத்தஞ்சை அபேட்சிக்காத வண்ணம் மௌனமாக இருந்து வருகிறான் என்பது மௌன சேவகன் நியாயம் என்று பெயர். அதுபோல் நாம் ஏதாவது ஒன்று கேட்போம். இப்பொழுது ஒரு சிறு குழந்தை வீட்டிலே ஏதோ ஒன்று கேட்கும் பொழுது வைலட்சண்ய விபாகம் தெரியாது. ஒரு குழந்தை தனக்கு ஏதேனும் விளையாட்டு பொம்மைகள் வாங்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட பணத்தை கேட்கலாம். 50 ரூபாய் கூட எனக்கு விளையாட்டு பொம்மை வேண்டும். தாயார் உனக்கு பணம் இல்லை என்று சொல்வார்கள். நீ போய் சொல்கிறாய், நீ 100 ரூபாய் வைத்திருப்பதை பார்த்தேன் என்று குழந்தை சொன்னால் அது வைலட்சண்ய நாயம். அதே 100 ரூபாய் இந்த குழந்தையுடைய கல்விக்கோ மருத்துவ செலவிற்கோ அல்லது குடும்பம் நடத்த தேவைப்படுகின்ற அத்தியாவசியமான வேறு உபாய சம்பந்தமாக இருக்கக்கூடிய பொருள் அல்லவா? அதை மறுக்கின்ற தாயை போல ஒரு மனிதன் தன்னுடைய பிராணாபாய நிலையிலே அவன் மற்றொரு வீடு இன்னொரு வாகனம் ஆக வேண்டும் என்கிற வரத்தை வைத்தால் அறிவிலையா இருக்கக்கூடிய மனிதன் வைக்கின்ற வரத்தை உலகமறிந்த வாதறிவன் எனக்கு இருக்கின்ற பேரறிவாளனாக எம்பெருமான் இவன் கேட்டான் என்பதற்காக ஒரு வீடும் ஒரு வாகனத்தையும் கொடுப்பாரா? அதை காட்டும் பேரபாயமாய் போனால் திரும்பி வராததாய் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாய் இவனை நம்பியிருக்கின்ற குடும்பத்தினரும் அங்கத்தினரும் அல்லல் படும்படியான அந்த பெரும் துன்பத்தை தவிர்த்து இவன் கேட்கின்ற வீடு மனை சுற்றம் முதலான போகங்களை பின்தள்ளுவார். ஆனால் அதை வழிபடுகின்ற அறிவற்றவனுக்கு எப்படி ஒரு வீடு கட்டுபவனுக்கு அந்த வீட்டை கட்டி கொடுப்பவனுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அது கால் பங்கு அறிவு இருக்க வேண்டும். ஒரு வைத்தியரிடத்துல செல்பவனுக்கு அதுல ஒரு 1/10 அறிவு இருந்தால் தான் அந்த மருத்துவனுடைய அறிவை பின்பற்றி நாம் செயல்பட முடியும். அதுபோல எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை எம்பெருமானுடைய திருமேனியனுடைய வைபவங்களையும் திருவுள்ளத்தினுடைய வைபவங்களையும் பார்க்க வேண்டும். எம்பெருமானுடைய திருமேனியனுடைய வைபவங்களை பார்த்து ஈடுபட்டு இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே அடுத்தது என்ன? நிச்சயதார்த்தத்தோடு முடிந்து விடுவதில்லை. ஒரு பெண் வரவர் வரவது சம்பந்தங்கள் நிச்சயதார்த்தத்திலே தொடங்கி திருமணத்திலே உறுதி செய்யப்பட்டு மரண பரியந்தம் நடந்து வருபவை. ஆகையினால இதெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியனுடைய அம்சங்களை நாம் கிரகிப்பது.
இதனாலே எம்பெருமானுடைய திருவுள்ளங்களை அறிந்து கொண்டு அந்த திருவுள்ளத்துக்கு ஏற்றவாறு நடந்து இறுதி வரையில் ஜீவாத்ம பரமாத்ம மன விவாகத்திலே முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதனுடைய புருஷார்த்தமாக இருக்கின்ற மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதுதான் பெரியோருடைய நுட்பம். அதற்கு ஏற்படக்கூடிய நிச்சயதார்த்தமாகத்தான் பரமாத்ம சேவை அமைந்திருக்கிறது. பரமாத்மாவினுடைய திருமேனி தரிசனம் என்பது நிச்சயதார்த்தம். அவருடைய திருவுள்ள சம்பந்தத்திலே ஒன்று என்பது விவாகம். அதற்கு பிறகு அவருக்கும் பாகவதாச்சாரியர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவது என்பது பாத்திவிரத்தின் நிஷ்டை, ஒரு சுமங்கலி பெண்ணுடைய நிஷ்டை. அவருடைய பத்தியினுடைய லோகத்தை அடைய லோகம் என்பது போல நமக்கு வைகுண்டம் என்பது புருஷார்த்தமாக இருக்கிறது. ஆக லோகத்திலே திருஷ்டாந்தமாய் காணப்படுகின்ற கணவன் மனைவியுடைய உறவை போலே எம்பெருமானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் இருக்கின்ற உறவானது அவருடைய வடிவழகு புற வீரியங்கள் சௌரிய பராக்கிரமாதி விஷயங்களிலே ஈடுபட்டு அவருடைய அக அழகு அவருடைய உறவு அவருக்கும் நமக்கு இருக்கின்ற பிரிக்கவியலாத தொடர்பு இவற்றிலே ஈடுபட்டு அதனாலே அவருக்கும் அவருக்கு ஊழியம் செய்பவருக்கும் ஊழியம் செய்வோருக்கு செய்வோருக்கும் ஊழியம் செய்வதே வழிவித அடிமை செய்வதையே நம்முடைய பிறவி பெயராக கருதி வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய நுட்பம். ஆக இது போல பைலட்சணம் என்றால் நீங்கள் கடவுளிடத்திலே ஒன்றை யாச்சித்தால் அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு நல்லதை அவர் கொடுப்பதற்கு சித்தமாக இருப்பார். நீங்கள் அதை குறைத்து கேட்பதனாலே கொடுப்பதில்லை. ஒன்று. இரண்டாவது வைபரீத்தியம், நீங்கள் எதை நல்லது என்று நினைத்து கேட்கிறீர்களோ அது நெருப்பை போல விட்டில் விழுகின்ற அந்த விட்டில் பூச்சியை சொல்வார்கள் வேட்கை விழுது என்று, அதுபோல உங்களுக்கு கேடான விஷயத்தை கேட்பதனாலே கொடுப்பதில்லை. வைக்காலியம் என்பது நீங்கள் கேட்பது நல்லதே உங்களுக்கு தகுந்ததே, ஆனால் இந்த காலத்தில் கொடுக்கப்படாது. உங்களுக்கு முதிர்ச்சி, பெற்ற பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பிறந்து இரண்டு நாளில் செய்வார்களா? அதற்குரிய முதிர்ச்சி ஏற்படுமை பருவம் என்று இருக்கிறதல்ல, அதுபோல நீங்கள் விரும்புகின்ற நல்லது நல்லதாக இருப்பினும் அதை அந்த நல்லதை அனுபவிக்கின்ற அதற்கு உரிய காலத்திலே தர வேண்டும் என்பார். ஆகையினாலே எம்பெருமானுடைய இரண்டு சொல்வார்கள். முதல் விஷயம் டினையல் என்றால் மறுத்தல், டிலே என்று சொன்னால் தாழ்த்துதல் என்பார்கள். டிலே அண்ட் டினையல் ஆஃப் காட் என்பார்கள். இவற்றை ஆண்டோபிசிக்ஸ் என்று இந்த சப்ஜெக்டுக்கு பேர். ஆண்டோபிசிக்ஸ் என்றால் இறையியல் தத்துவத்துடைய செயல்பாடு. இவற்றிலே டிலே அண்ட் டினையல், காசல் ஃபேக்டர்ஸ் ஃபார் டிலே அண்ட் டினையல் என்பார்கள். கடவுள் ஒன்றை மறுப்பதற்கும் காலம் தாழ்த்துவதற்கும் உரிய காரணங்கள் என்னவென்றால், நீங்கள் கேட்பது தவறு ஆகையினாலே அவர் திருத்துகிறார், நீங்கள் கேட்பது அல்ப விஷயம் ஆகையினாலே உங்களை உயர்த்தி அதை காட்டும் சிறந்த ஒன்றை தருகிறார், நீங்கள் கேட்டது சிறந்ததாயினும் உரிய காலத்திலே தர வேண்டும் என்ற காலத்தை கருதி உங்களுக்கு அதை காத்திருக்கிறார். ஆக துதிப்பவனை காப்பது எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி உறவை சொல்லி நெருக்கத்தை சொல்லி துதிப்பது. அதாவது ஒருவன் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தால் அவரை எப்படி எப்படி எல்லாம் அழைக்கலாம்? ஆட்சித்தலைவர் உயர்மிகு கனமிகு ஐயா இது போன்று இருப்பதெல்லாம் அவருடைய பெருமையை சொல்வது. அத்தான் சுவாமி நாதா இதெல்லாம் அவருடைய உறவை சொல்வது இல்லையா. அவர் இவர் என்றெல்லாம் சொல்வது, அவர் வந்து விட்டார் இவர் வந்து விட்டார் என்றால் அந்த அவர் எங்கு போய் அன்வைக்கும்? நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்த நியாயத்திலே ஒரு பெண் வந்து அவர் என்று சொன்னால் ஆட்சியருடைய மனைவி, அவர் என்று சொன்னால் அந்த ஆட்சியரை குறிக்கும். அதே அந்த ஆட்சியருடைய பேர் கோவிந்தன் என்று இருந்தால் அது அந்த கோவிந்தனை குறிக்கும். ஆக மற்றவர்களிடத்தில் நிர்தேசம் பண்ணும் பொழுது நிர்நாம நிர்தேசம், அவர் இவர் என்று சொல்வார்கள், அவர் இவர் என்று சொல்வார்கள். இன்னொன்று அவருடைய தொழிலை கருதி சொன்னால் மாவட்ட ஆட்சியர் என்றெல்லாம் சொல்வார்கள். உறவை கருதி சொன்னால் இன்னாருடைய அப்பா மங்களத்தினுடைய கணவன் கோமதியினுடைய தகப்பனார் என்றெல்லாம் சொல்வது இதுக்கு ரிலேட்டிவ் நாமன்கிளேச்சர் என்பார்கள். ஒரு பொருளோடு உறவுபடுத்தி அதனுடைய பிணைப்பினாலே சொல்லப்படுகின்ற பெயர்கள். இப்படி சர்வேஸ்வருடைய நாமதேயங்கள் உறவினாலே சொல்லப்படுபவை, உரிமையினாலே சொல்லப்படுபவை, அவருடைய உடைமைகளாலும் இலக்கணங்களாலும் சொல்லப்படுவை என்று பிரியும். அதுபோல எம்பெருமானுடைய நாம சப்தத்திற்கு அனேன நம்யந்தே புதாகா இத்தி நாமானி, எதை கேட்டவுடனே இப்பொழுது எடுத்துக்காட்டாக உங்களுக்கு 10 கோடி ரூபாய் வந்து விட்டது என்று நான் சொன்னால் உடனே உங்களுடைய கைகால்கள் நடுங்கி கீழே விழுந்து விட மாட்டீர்களா? அது அதிர்ச்சியினாலே, இன்ப அதிர்ச்சியினாலே. உங்கள் வீட்டில் இப்படி வருமான வரி சோதனையிட வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அச்ச அதிர்ச்சியினாலே நமக்கு மயக்கம் வந்து விடாதா? இப்படி சில பேருடைய வருகையினாலையும் செல்வதனாலையும் சில பொருள்களை பெறுவதனாலையும் இழப்பதனாலையும் நமக்கு அதிர்ச்சிகள் ஏற்படுகின்றன. அதுபோல உள்ளம் உருகுவது போல உடல் நடுங்குவது போல எந்த பெயர்களை எந்த ஒலிகளை சொன்னால் எந்த பொருள்களை உணர்ந்தால் நம்முடைய உள்ளமும் உயிரும் சேர்ந்து உருகுமோ அவற்றுக்கு நாமங்கள் என்று பெயர். அனேன ஸ்வபாவதஹ நம்யந்தே புதாஹ இதி நாமானி, எந்த ஒலிகளை கேட்டவுடனேயே பாவம் நீங்கப்பட்டுள்ள ஆத்மாக்களிலே தன்னை போல கைகால்கள் தளர்ந்து மயங்குவது போல ஆத்மா தன்னுடைய நிலை விட்டு தளர்ந்து மயங்கி விழுந்து விடுமோ அப்படிப்பட்டுள்ள சப்தங்களுக்கு நாமம் என்று பெயர். தத்ர ஸ்ருதவதாம் பிரஜ்ஞாவதாம்
புண்ணியசாலீனாம் விஷயே யஸ்ருத்வா ஸ்வபாவதஹ நிரங்குச நிரஸ்த நிகில தோஷஸ்ய விஷயே பிரணம்யந்தே பூதாஹ தானி தானி பத சப்தகடிக சூத்ராணி நாமானி. அதுக்கு தொகுப்புக்கு தான் நாமம் என்று பெயர். ந ர ய ந எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நாரம் என்று பெயர். அயனன் என்றால் எல்லாவற்றுக்கும் கதியாக இருப்பவன், சேரிடமாக இருப்பவன் என்று பெயர். நம்மை போன்றுள்ள கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத ஆன்ம கோடிகளுக்கு ஒரே கதியாக இருப்பவன் என்று சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் கதியாக இருப்பவன். எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது, அவரிடத்திலே புற்றுநோய்க்கு மருந்து இருக்கிறது என்று சொன்ன உடனேயே உடனே அங்கு பறந்து செல்கிறோம். கானகத்திலே விடாய்த்து அழைபவன் காணல் நீரை பார்த்தால் கூட அங்கு விழுந்து எடுத்து ஓடுகிறான். அதுபோல கதி இல்லாமல் அழைகின்ற ஒருவர் நாரசப்தத்தினாலே குறிப்பிடப்படுகின்ற நம்போலி இருக்கெல்லாம் அவனே கதி என்று சொன்ன உடனே உடனே அவனுடைய கை கால் என்ன செய்யும், கை அவனை வணங்கும், கால் அவனிடத்திலே பரவி செல்லும், வாய் அவனை வாழ்த்தும், கண் அவனை ஆறப்பருகும், செவி அவன் நாமங்கள் கேட்டுக் குளிரும், வாய் அவன் கலத்தது உண்டும். ஆழ்வார் சொன்னது போல உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு, தொழுத்த துளாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொன்ற குணம் என்கிறார். அதுபோல எவனுடைய குணங்களை கேட்ட உடனே, தரித்திரனுக்கு பணம் என்ற பதத்தை கேட்டால் எப்படி ஆசை பிறக்குமோ, விடாய்த்தவனுக்கு நீர் என்று கேட்டால் எப்படி ருச்சி பிறக்குமோ, பசித்து பத்து நாட்கள் உண்டிராத ஒருவனுக்கு இங்கு உணவு கிடைக்கிறது என்று சொன்னால் என்ன ஒரு வேகம் உண்டாகுமோ, அதுபோல் பிறந்து பிறந்து இழைத்து துன்பத்திலே மாறி மாறி உழன்று கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு கேசவன், கிருஷ்ணன், நாராயணன், வாசுதேவன், பரந்தாமன், பக்தவத்சலம் முதலான பதங்களை சொல்லும் பொழுது இங்கு உணவு கிடைத்து விட்டது, எனக்கு உயிர் கிடைத்து விட்டது, உணர்வு கிடைத்து விட்டது, நீர் கிடைத்து விட்டது, இருப்பிடம் கிடைத்து விட்டது, எனக்கு நிழல் கிடைத்து விட்டது, பிடித்துக் கொள்வதற்கு ஒரு பொருள் கிடைத்து விட்டது, ஆழியிலே சுழன்று கொண்டிருக்கின்ற எனக்கு பற்றிக் கொள்வதற்கு ஒரு அரும் களம் கிடைத்திருக்கிறது, என்னை கரையேற்றுவதற்கு ஒரு ஓடம் வந்திருக்கிறது என்கிற வேகம் வரும். இப்படி வேகங்களை உண்டாக்கக்கூடிய சொற்களுக்கு தான் நாமங்கள் என்று பெயர். அந்த நாமங்களை எல்லாம் சொல்லி நாம் இந்த திருமண்ணை போடுவதால் இதற்கு திருநாமம் இட்டு என்று பெரியாழ்வார் சொல்கிறார். இதற்கு நாமம் என்று பெயர் வந்தது. பகவானுடைய பெயர்களை சொல்லி கேசவ நாராயண முதலான பனிரெண்டு நாமங்களை சொல்லி போடுவதனாலே இதற்கு பன்னிரு நாமம் என்று நாம வியபதேசத்தினாலே இதற்கு நாமம் என்ற பெயர் வந்தது. இந்த நாமங்களில மூன்று விதமான உறவை சொன்னேன். மாவட்ட ஆட்சியர் என்று சொல்லலாம், அந்த ஆட்சியர் கோவிந்தன் என்று சொல்லலாம், அவர் என் அத்தான் என்று சொல்லலாம், அவர் இவர் வந்தார் போனார் என்று சொல்லலாம். அதுபோல வேதங்கள் மாவட்ட ஆட்சியர் என்பது போலே சர்வேஸ்வரன், சர்வலோக கர்த்தா, சர்வசிரஷ்டன், மகேஸ்வரன், பரமேஸ்வரன், சர்வ நியந்தா, சர்வாந்தரியாமி, இது போன்ற அவனுடைய தொழிலை பற்றியுள்ள பெயர்களை சொன்னார். அவனுடைய அடையாளங்களை பற்றியுள்ள பெயர்களாய், புற அடையாளங்களை பற்றியுள்ள பெயர்களாய், செந்தாமரை கண்ணன், நீலமேக சியாமல வண்ணன், சதுர்புஜன், இது போன்றுள்ள சரீரத்தை பற்றியுள்ள நாமதேயங்கள். அவருடைய புற இலக்கணங்களை பற்றியுள்ள நாமதேயங்கள் சங்கோடு சக்கரம் ஏந்துகின்ற தடக்கையன், கதாதரன், பத்மத்தை கையில் வைத்திருப்பவன், பத்மநாபமாகிற உந்தி தாமரையை பெற்றிருப்பவன், ஸ்ரீவத்சம் எனும் மருவை உடையவன், கௌஸ்துபத்தை சூடியவன், திருமகளை அகலத்தில் உடையவன், இதெல்லாம் புற இலக்கணங்கள். உறவை கொண்டு சொல்வது கருடன் மீது வந்திருக்கின்ற கருடாருடன், சேஷத்திலே படித்திருக்கின்ற சேஷராயி, இதெல்லாம் புற உறவை சொல்லி வருவது. நம்முடைய உறவை சொல்லி வருவது எம்பெறான், எந்தை, என்னுடைய சுற்றம், எனக்கு அரசு, என்னுடைய வாழ்நாள், நம்முடைய உறவை சொல்லி வருவது. வேதங்களிலே சக தத் பிரம்ம முதலான பதங்களாலே அவர் வந்தார் இவர் போனார் என்று சொல்கிறது. எப்படி ஒரு கணவனை மனைவி அவர் வந்திருக்கிறார் இவர் போயிருக்கிறார் என்று சொன்னால், அவர் என்பது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை குறித்து, ஆட்சித்தலைவர் என்பது அவருடைய பெயரை குறிக்குமோ, அதுபோல வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற சத் அசத், பிரம்ம கல்ப தத்துவ ஜோதி அக்ஷர புருஷ அவ்யக்த மிருத்யு வியக்த தமஸ் அந்தர்யாமி சர்வேஸ்வரன் லோகேஸ்வரன் சர்வ காரணேஸ்வரன் காரணகாரம் பூதம் பிரதமம் நிகிலம் அகிலம் முதலான எல்லா பதங்களும் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன முதலான பதங்களிலே போய் அன்வைத்து எல்லா சப்தங்களும் சேர்ந்து வேற யாருக்கும் சொல்ல முடியாத நாராயண சப்தத்திலே நைத்து நிற்கின்றன. ஆக அவர் என்பது ஆட்சித்தலைவரையும், ஆட்சித்தலைவர் என்ற வியக்தியினுடைய பெயராக இருக்கின்ற கோவிந்தனையும் சொல்வது போல, தத் சத் அக்ஷர முதலான பதங்கள் எல்லாம் கேசவாதி நாமங்களிலேயும், கேசவாதி நாமங்கள் எல்லாம் லோகேஸ்வராதி நாமங்களை குறித்து, இறுதியில பிறருக்கென்று உரிமை காட்ட முடியாதபடி இருக்கின்ற நாராயணனுடைய திவ்ய நாமத்திலே முடிவு பெறுகின்றன. ஆயிரக்கணக்கான நாமங்களும் அங்கவே முடிவு பெறுகின்றன. அந்த நாமங்களில் சிலவற்றை தன்னுடைய ஜீவன்களுக்குள்ளே இட்டிருக்கிறார். எப்படி தாத்தாவினுடைய பெயரை பெயரனுக்கு இடுவது போல, தன்னுடைய பெயராயிருக்கின்ற இந்திரனை இதி பரமேஸ்வரிய என்கிற தாத்து,
இது என்றால் மேலான செல்வத்தை உடையவன் இதி என்று பெயர். இந்திரா என்று சொன்னால் பரம ஐஸ்வர்ய சம்பன்னா என்று பொருள். இதே பகவானுடைய இந்திர சப்தத்தை தேவர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பவனை என்னுடைய இந்திர பெயரை நீ வைத்துக்கொள், இந்திரன் என்ற பெயரை நீ வைத்துக்கொள். சாரி, சந்திரன் என்று சொன்னால் சந்தாரம் திராவயதீதி சந்திரா, குளிர்விக்க செய்வதனாலே அவளுக்கு சந்திரன் என்று பெயர். சரி, நான் குளிர்விக்க செய்கிறேன், நீயும் உனக்கு தெரிந்த அளவு குளிர்விக்க செய்கிறாய், ஒரு அண்டத்தை, இந்த பெயரை நீ வைத்துக்கொள். ஷோம் பிராணி பிரசவே, பிராணிகளை எல்லாம் உற்பத்தி செய்கின்ற சோலார் எனர்ஜி என்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய ஆதித்ய சக்தி உடையவன் ஆதித்யனாகிற சூரியன், அந்த சக்தி உடையவனாகிறாள், எல்லாவற்றையும் நான் உருவாக்குகிறேன், நீ ஒரு கோடில உயிர்வளை உருவாக்குகிறாய், நீ வைத்துக்கொள். ருத்ரஹா ருத் சம்சார துக்கம் திராவயதீதி ருத்ரஹ ரோதிதீதி ருத்ரஹ, அடியார்களை கண்டவுடனே மெழுகு போல் உருகுவதனாலே எம்பெருமானுக்கு ருத்ரன் என்று பெயர், அழுது கொண்டே பிறந்ததனாலே சிவனுக்கு ருத்ரன் என்று பெயர், இந்த பெயரை நீ வைத்துக்கொள். பிரம்ம என்றால் வேதம், வேதமயமா இருக்கின்ற எம்பெருமான், வேதங்களை முதல் முதல் ஓதிய மாணாக்கனாகினாலே நான் முகனை, இந்த பெயரை நீ வைத்துக்கொள் என்று தன்னுடைய பெயராக இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பெயர்களை தன்னால் படைக்கப்பட்டிருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல அவரை குறிக்கிறது, எந்த இடத்துல இவரை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராமச்சந்திரன் என்பவர் எம்பெருமான், அவர் ராமாவதாரத்தை செய்தார், அதே பெயரை பல பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ராமச்சந்தர், ஆஞ்சநேயன், கிஷ்கிந்தா காண்டம் முதலான பற்றி சொல்லும் பொழுது புராண புருஷனாகிற ராமனை குறிப்பதாகவும், நாம் எபதேசத்திலே ராமச்சந்திரன் முதலான பதங்களை சொன்னால் நம்மை சார்ந்த உறவினர்களையோ நம் காலத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை குறிப்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர் பேர் இவருக்கு வைத்திருக்கிறார்கள். அதுபோல இந்திரனை வஜ்ராயுதத்தை உடையவன், அமராவதியை உடையவன், இந்திராணிக்கு மணாளனாய் இருக்கக்கூடியவன், தேவர்களின் தலைவன் என்று சொன்னால் அது இந்த இந்திரன். அப்படி சொல்லாமல் அதே இலக்கணங்களே இந்திரனை எல்லா தேவர்களுக்கு தலைவனாக சொன்ன மாதிரி எல்லா உலகங்களுக்கும் நாதனாக, உலகத்துக்கே தோற்றுவாயாக, இந்திரா விஷ்ணு தும்ஹிதா சம்பர சரபபுரோ நபதிம் சதிஷ்டம் சதம் வர்ச்சிதம் சகசிரம் சதாகம் ஹதோ பிரத்யசுரஸ்ய வீரான் என்று வேதம். இதுல இருக்கின்ற இந்த சப்தமானது பகவத் சம்பந்தத்தை குறிப்பது, இந்திர பிராணாதிகரணம் என்று உண்டு பிரம்மசூத்திரத்துல. அதுல கூட இந்திரனுடைய சப்தத்தை, அதுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறிப்பது என்று வைத்திருக்கிறார்கள். அதே போல பெருமாளுக்குத்தான் ருத்ரன் என்று பெயர், சிவனுக்கும் ருத்ரன் என்று பெயர். எந்த இடத்துல அந்த ருத்ரனை சொல்கிறது, எந்த இடத்துல இந்த ருத்ரனை சொல்கிறது என்று தெரியும். சைந்தவம் ஆலை என்பார்கள். சைந்தவம் என்று சொன்னால், சிந்து என்றால் கடல், கடலிலிருந்து வந்த ஒரு பொருளுக்கு சைந்தவம் என்று பெயர். ஒரு அரசன் உண்டு கொண்டு இருக்கும் பொழுது சைந்தவம் ஆலை என்று சொன்னால் கடலிலே பிறந்த உப்பை கொண்டு வா என்று பொருள். இதே ஒரு சேனாதிபதி இடத்திலே சைந்தவம் ஆலை என்று சொன்னால் கடலிலிருந்து பிறந்த குதிரையை கொண்டு வா, சேனைக்கு செல்ல வேண்டும், போருக்கு செல்ல வேண்டும் என்று பொருள். அதுபோல ஒரு மனிதன் வேள்விகளை செய்யும் பொழுது இந்திரன் ருத்ரன் யமன் என்று சொன்னால் அந்தந்த தேவதைகளை குறிப்பதாக பொருள். ஆனால் வேதங்களை சொல்லும் பொழுது, வேள்விகளில் தனிப்பட்ட ஆகுதி இல்லாமல் வேதங்களை ஒவ்வொரு எழுத்தும் பரமாத்மாவோட சுரூபமாக சொல்லும் பொழுது, அங்குள்ள இந்திரன் ருத்ரன் வருணன் முதலான பதங்களை எல்லாம் சாட்சாத் பரமாத்மாவை குறிப்பதாக இருக்கின்றன. சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. ஆக இப்படி ஆயிரக்கணக்கான நாமாக்கள், சகஸ்ர சப்தோ அத்ர அனந்த வாச்சகா, ஆயிரம் என்றால் எண்ணில் அடங்காது என்று பொருள். ஏன் ஆயிரம் என்று வைத்தார்கள்? லட்சாதிஷு அசக்தித்வாத்து சதாதிஷு அத்தியல்பத்வாத்து சகஸ்ரயுத்த விதியத்தை, நூறு பேர்களை வைத்து விட்டால் மிகவும் சுருக்கம், தெரிந்து கொள்ள முடியாது, லட்சம் பேர்களை வைத்து விட்டால் புரிந்து கொள்ள முடியாது, மிக பெரிது, ஆக ஆயிரம் நாமங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சாஸ்திர சித்தம். அதுபோல ஸ்ரீ என்றால் திரு, எல்லோருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த இந்தியாவினுடைய அடையாளமாக அந்த நான்கு சிங்கங்களோடு கூடிய முத்திரை அமைவது போல எம்பெருமானுடைய அடையாளம் என்னவென்றால், பிரம்மத்தினுடைய அடையாளத்தை ரிக்வேதத்துடைய கௌஷீதகி உபநிஷத் சொல்கிறது. பிரம்மத்தினுடைய பெயரே கிடையாது, அதுல சொல்கிறது ஸ்ரீரூபவர்ஹணம் தஸ்மின் பிரம்ம ஆசதே என்று வேதம். ஒரு பெரிய படுக்கை இருக்கிறது, அது பிரம்மம் படுத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டது. இது எந்த பிரம்மம் என்று சொல்லவில்லை, அதற்கு அடையாளம் பாருங்கள், ஸ்ரீரூபவர்ஹணம், அந்த காலுக்கு தலையணையாய் திருமகள் அமர்ந்திருக்கிறாள், தஸ்மின் பிரம்ம ஆசதே, அந்த படுக்கையில பிரம்மம் படித்திருக்கிறாக. பிரம்மத்தினுடைய பல இலக்கணங்களிலே தலையாய இலக்கணம் திருமகள் கணவனாய் இருக்கை. ஸ்ரீயப்பதிஹி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அந்த உயர்நலம் என்பது என்ன? யாருக்குமே இல்லாத கல்யாண குணம். அந்த விலட்சண குணம் என்னென்ன? சர்வசாதாரண ஸ்வேதர அசாதாரண குணங்கள் என்று கடவுளுக்கு இரண்டு உண்டு. தன்னிடத்திலே இருக்கின்ற குணங்கள், வேறு யாரிடத்திலும் துணி கூட எது இல்லையோ அப்படிப்பட்ட குணத்துக்கு அசாதாரண குணம் என்று பெயர். அதுபோல பகவானுடைய உயர்ந்த குணங்களில மிக உயர்ந்த குணம் திருமகள் நாதன், தாயாருக்கு நாதனாய் இருப்பவன் என்பதுதான் மிகச்சிறந்தது. ஆக ஸ்ரீ விஷ்ணு என்பதனாலே திருமகளை கொண்டுள்ள
எங்கும் நிறைந்த நாராயண வாசுதேவ பதங்களாலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷ்ணுவினுடைய அனந்த நாமங்களிலே ஆயிரம் முக்கியமான நாமங்களை சொல்லுபவர்களுடைய உள்ளமும் உணர்வும் உருகி முழுமையாக தெரிந்து அவன் திருவடியிலே விழச் செய்ய வேண்டும். கல் தடுக்கினார் விழுவது போலே, புல் தடுக்கினால் நோஞ்சானம் விழுவது போலே, பசித்தவன் மயங்கி விழுவது போலே, விடாய்த்தவன் நீர்முன் விழுவது போலே, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் உடனே விழச் செய்கின்ற அந்த ஒலிக்கேளுக்குத்தான் நாமங்கள் என்று பெயர். அதை தொழில் துதிக்கிறவரை காப்பாற்ற இதற்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். இதை அனைவரும் உணர்ந்து எல்லா இடங்களிலும் சொல்லி எம்பெருமானுடைய ஒலிக்கேளுக்குத்தான் நாமங்கள் என்று பெயர். அதை தொழில் துதிக்கிறவரை காப்பாற்ற இதற்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். இதை அனைவரும் உணர்ந்து எல்லா இடங்களிலும் சொல்லி எம்பெருமானுடைய நிறையருளை பெற்று குறைகள் நீங்கி வாழ்வோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். பெருசா தான் இருக்கும்.
அது போல யாரை படுத்தா குதிரைப்பட்டோன்னு சொல்றேன். நம்ம என்னதான் உத்தரணம் உயர்ந்து போறோம் உயர்ந்து போறோம்னு சொல்லி பல ஜென்மாக்கள் உயர்ந்து போனாலும் நம்ம கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு போறோம் கூட உயரத்துல தான் இருப்போம். அது மாதிரி பெருமாள் என்னதான் நமக்காக சின்னதா வராதுன்னு சொன்னாலும் எவ்வளவு சின்னதா வந்தாலும் நம்முடைய நிலைக்கு பார்த்தா அவர் பெரியவர் தான். ரொம்ப சின்னதா வந்துட்டேன் அப்படின்னா கூட யானை புது யானை இப்பதான் போட்ட குட்டி சின்ன குட்டி பாவம் அப்படின்னாலும் கூட அது எறும்புக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும். அது மாதிரி என்னதான் அவர் கீழே இறக்கி வந்தாலும் அவர் பெரியவர் பெரியவர் தான். நம்ம என்னதான் மேல போயிட்டே இருந்தாலும் சின்னவன் சின்னவன் தான் இருந்தாலும் நம்முடைய இந்த குறைகளையும் அவருடைய நிறைகளையும் அப்படியோ அவர் தன்னுடைய சௌசீல்யம் வாத்சல்யம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறது பொறுக்கிறது அவர்கள் மேல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கறது அவங்களோட கலந்து பரிமாறுறது கொஞ்சம் நல்லதை பண்ணா கூட அதுக்கு பெரிய கணக்கு வழக்கெல்லாம் போட்டு அந்த நல்லதை பூரா அதிகம் பண்றது இந்த மாதிரி ஆணுகங்கிக்க வாத்சல்ய சௌசீல்ய பிராசங்கிக்க யாத்திரச்சிக்கலாம் இந்த குணங்களை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணா நம்ம பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தப்பை பெருசாக்கி அதால போயிட்டு ஒரு தப்பு விட்டுருவாங்க. சின்ன தப்பு பண்ணாட்டியும் கூட உண்டாக்கி அதுபோல பகவான் வந்து நம்ம நல்லதே பண்ணாட்டியும் அதாவது ஒரு சின்ன நல்லது ஏதோ எதேச்சியா நம்ம பண்ணியிருப்போம் அதை வந்து பெரிய புண்ணியம் பண்ணாடு அதுக்கு பேர்லாம் கொடுத்து பெருசாக டெவலப் பண்ணி அதுக்கு பெரிய அனுகிரகம் பண்ற மாதிரி எந்த வாய்ப்பை கொடுத்து அனுகிரகம் பண்ணாலும் அவர் பாப்பரே தவிர எப்படா அவரை கால வாரி விடலாம்னு நினைக்கிறது மாயை தான் தவிர பகவான் அப்படி பண்ணுறது போல அவர் இப்படி இறங்கி வந்து தன்னுடைய நிறை ஒரு குறை வருது நம்முடைய குறை ஒரு குறை இந்த ரெண்டையும் எப்படியாவது சமன்வயப்படுத்தி இந்த ரெண்டையும் எப்படியாவது இணைச்சு நம்மளை எல்லாம் ஒரு கரையேற்ற முடியுமான்னு பல முயற்சி எடுத்துக்கிறார். அந்த அவதாரங்கள்ல தான் வந்து விபவ அவதாரம் அப்படின்னு இந்த அவதாரங்கள் பேர். அந்த அவதாரங்கள்ல சிஷ்ட பரிபாலன துஷ்ட நிகர சமர்த்தரா இருக்கக்கூடிய நரசிம்மர் அடியார்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறது துஷ்டர்களுக்கு மேக்சிமம் அப்படி தண்டனை கொடுக்கறது. எல்லா அவதாரங்களையும் அடியார்களை ரட்சிச்சார் எல்லா அவதாரங்களையும் துஷ்டர்கள் அழிச்சார் ஐக்கியர் இருந்தார் எல்லாத்தையும் அழிச்சார். ஆனா மேக்சிமம் அடியார்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளவு மரியாதை கொடுத்தது நரசிம்மர் தான். பிரகலாதனுக்கு சின்ன பையனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு. அது மாதிரி மேக்சிமம் ஒரு எதிரியை வந்து எந்த அளவுக்கு துவம்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு துவம்சம் பண்ணது அவர் தான். இப்படி பல அவதாரங்கள் இருந்தாலும் காப்பாத்துறதுலையும் அழிக்கிறதுலையும் இப்படிதான் மேக்சிமம் காப்பாற்ற முடியும் இவ்வளவுதான் மேக்சிமம் இவ்வளவுதான் துவம்சம் பண்ண முடியும்னு ரெண்டையுமே காட்டினவர் அவர். அப்படிப்பட்டவருடைய வருகையினால நம்முடைய அந்தர் வைரிகளாக இருக்கக்கூடிய துஷ்ட குணங்களும் அனாதி பாப வாசனைகளும் போய் நம்முடைய நல்ல குணங்கள்லாம் நம்மகிட்டே பிரகலாத இரண்யகசிப்பு ரெண்டு பேரும் நமக்குள்ளே இருக்காங்களே எனக்குள் ஒரு வந்த மாதிரி ரெண்டு நமக்குள்ளே இருக்கு. அதுவே நமக்குள்ள இருக்கிற இரண்யகசிப்பவர் ஒழிச்சு நமக்குள்ள இருக்கிற பிரகலாத புத்தியை தூண்டிவிட்டு அவருக்கு பக்தர்களாக்கி நம்ம அவருக்கு அவர் மூலமா என்னென்ன பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். கொஞ்சம் பேர் தான் கலந்துக்கிட்டு இருக்கேன் மற்றவங்கள்லாம் இனி ஒரு தடவை வரும் அப்போபுலத்துக்கு வாங்க இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு தடவை பெருமாளை ஏழை பண்ணி சேவிச்சு எல்லாரும் என்ன நன்மை வேணும் ஒரு வாழ்க்கை. வேதத்தில் பலவிதமான தேவதைகள் உண்டு. இந்த வேத தேவதைகளுடைய இலக்கணங்கள் நுட்பங்களை எல்லாம் தொகுத்து சௌனகர் பிருஹத் தேவதை என்கிற ஒரு பெரிய நிபந்தத்தை பண்ணினார். ரிஷிகளை தொகுத்து ஆர்ஷ நிபந்தம் ஒன்றை காத்தியாயனர் பண்ணினார். அதுபோல இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் இந்திரன் சந்திரன் வருணன் பூஷா அரியமா விஸ்வ தேவதைகள் மருத் இந்த மாதிரி உள்ள எல்லா தேவதைகளுடைய விஷயங்களையும் தொகுத்து பண்ணினர். அந்த தெய்வங்களை பற்றி உள்ள ஒரு மீமாம்சை தெய்வ மீமாம்சை என்று பெயர் என்று போன தடவை உள்ள உபன்யாசத்திலே சொன்னோம். காஷகிருத்ஸ்வர் என்கிற மகரிஷி அவர் வந்து வியாசருடைய சீடர். அவர் மிக விஸ்தாரமாக இருக்கக்கூடிய தெய்வ மீமாம்சை என்கிற சாஸ்திரத்தை பண்ணினார். அவஸ்தி தேரிதி காஷகிருஷ்ணஹா என்கிற பிரம்மசூத்திரம் பரமாத்மா எல்லாவற்றிலும் உறைவதனாலே அந்த சரீரத்தை சுட்டி காட்டுகின்ற பதங்கள் ஷரீரி வரையில் அதற்குள்ளே இருக்கின்ற பொருள் வரையில் பரியவசிக்கும் முடிவு பெறும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை சொன்னதாக வியாசர் எடுத்திருக்கிறார். அவர் அவருடைய சீடர் என்றும் அவர் தெய்வ மீமாம்சை தெய்வங்களை பற்றி உள்ள ஆய்வு செய்தார். இப்ப தெய்வங்களை பற்றி உள்ள ஆய்வுகள் நிறைய இருக்கின்றன மோனோதீசம் பாலிதீசம் என்று. இந்த தெய்வங்கள் உண்மையிலே இருக்கின்றனவா இப்படிப்பட்ட தெய்வங்கள் இல்லை
இது மக்களுக்கு மதங்களிலேயும் வழிபாட்டிலேயும் வாழ்வியல் நெறிகளிலேயும் எத்திக்கல் கிரிப் என்பார்கள். அதுபோல ஒரு நெறியில பிடிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக இது போன்றுள்ள தேவதைகளுடைய வடிவங்களை எல்லாம் அமைத்து இவைகளெல்லாம் இருப்பதாக மக்களுக்கு ஒரு வாழ்வு நெறியில ஒரு பற்று உண்டாகப்படியாக இதை செய்தார்கள். எத்திக்கல் கிரிப் என்று பெயர் இருந்தது. அப்படி என்று உண்டாயிற்று என்கிற கருத்து ஒரு வகையான பாதிப்பு. இரண்டாவதாக கருத்து சொன்னவர்கள் இந்த தேவதைகளே இந்த மாதிரி கிடையாது. ஆரம்ப காலத்தில் அறியாமையில் இருந்த மனிதன் தான் உண்டாக்காத தன்னால் கட்டுப்படுத்த முடியாத காரணங்களை புரிந்து கொள்ள முடியாத இடி மின்னல் மழை வானத்தில் காணப்படுகின்ற எட்டாத கோள்கள் இவற்றையெல்லாம் பார்த்து தனக்கு மிகவும் அப்பாற்பட்டு உயரத்தில் அறிய உண்டாந்திருப்பதனாலே அவற்றுக்கு தன்னை காட்டு உயர்ந்த ஒரு பொருளுக்கு கடவுள் என்கிற ஒரு வடிவத்தை அமைத்து அவற்றை தேவதையாக செய்திருக்கிறான் என்று மித்தியாவாதம் இது. இதற்கு முன் சொன்னது ரூபகவாதம், இப்பொழுது சொல்வது மித்தியாவாதம். தேவதைகள் என்பதே கிடையாது. மனிதன் தன்னுடைய அச்சத்தினாலே தனக்கு அப்பாற்பட்டவற்றை எல்லாம் கண்டு அஞ்சு இதெல்லாம் கடவுள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி பல வடிவங்களை பார்த்தால் எல்லாவற்றையும் ஒரு ஒரு பேரில் வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படி எதுவுமே கிடையாது. முதல் இதில் அந்த வடிவங்களை அமைத்தது மக்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக அப்படி ஒரு பொருளே கிடையாது, இது மனிதனுடைய அறியாமை அச்சத்திலே வந்தது. பெர்ட்ரண்ட் ரசல் சொன்னது போல the need of a god comes from fear of the person over miseries and need for a big brother endru sonnar. yaro avanukku or aarudhalukku or manidhan thevai, avanukku achathai undaakkugindra porulaiyum aarudhalukku ivan thevaippadugindra or ulla undudhalaiyum orunginaithu kadavul engra vadivathai samaithaan endru avar karudinar. adhu pondra irandavadhaana karuthu. moondravadhaaga varuvathu aikyavaadam. ore deivame vedathil irukkirathu, adhe ore deivame. இப்படி பலவிதமான தேவதைகளுடைய பெயரில் பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லாமே ஒரே பொருளைத்தான் சொல்வது, ஒரே பொருள் தான் இப்படி பலவிதமாக இருக்கிறது என்கிற ஐக்கியவாதம். பிறகு சமரசவாதம் என்று நிறைய தேவதைகள் இருக்கின்றன, அதில் யாரை வழிபட்டாலும் நமக்கு ஒன்றான பலன்தான் கிடைக்கும். கருத் மதோவா கக்குத் மதோவா என்று சொன்னார் அப்பைய தீட்சிதர். அதுபோல நீங்கள் புள்ளூரும் பொன்மலையை வழிபட்டாலும் சரி, விடையேறும் மனிதரை ஒப்பிட்டாலும் சரி, யாரை வழிபட்டாலும் ஒருமித்த பலன்தான் கிடைக்கும் என்று சொல்வது சமரசவாதம். எதையோ ஒன்றை வழிபட்டு விட்டு போங்களேன் என்று. சாமியவாதம் என்பது எல்லா தேவதைகளையும் ஒரே மாதிரியாக கருதி வேறு வேறு மனிதர்களாக இருந்தாலும் வேறு வேறு வியக்திகளாக இருந்தாலும் அவர்கள் ஒரே பலத்தை பலனை தருபவர்கள் என்று கருதுவது. சமரசவாதம் என்பது எதையும் பொருட்படுத்தாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்வது. சாமியவாதம் என்பது எல்லோரும் ஒரே பலம் உடையவர்கள், எல்லோரும் சமானமானவர்கள், அவர்களுக்குள்ளே ஏற்றதாழ்வு கிடையாது என்று சொல்லி. உத்தீர்ணவாதம் என்பது வேதத்தில் எதை எதை பார்க்கிறோமோ அதெல்லாம் பரம்பொருள் கிடையாது, அப்படி பார்க்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் நாம ரூபங்களை உடையவர்களாகினாலே அவர்களுக்கு உற்பத்தி விநாசங்கள் உண்டு. இது போல பலர் வருவார் போவார், ஆனால் உண்மையிலேயே வழிபட தகுந்த வணங்கத்தகுந்த போற்றத்தகுந்த நம்மை கரையேற்றக்கூடிய பரம்பொருள் வேறு ஒன்று இருக்கிறது. அது இதில் இல்லை, அது நிர்விசேஷமாக இருப்பது, அதுக்கு பேர் வடிவமெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள் இருக்கிறது, அதை வேதத்தால் தெரிந்து கொள்ள முடியாது என்று உள்ள கருத்து இருக்கு. இதுபோல் ரூபகவாத மித்யாவாத சாமியவாத சமானவாத சமரசவாத ஐக்கியவாத உத்தீர்ணவாதங்கள் தேவதைகள் விஷயத்தில் உண்டு. இதிலே காசகிருஷ்ண மகரிஷி இந்த தெய்வ மீமாம்சையை பண்ணி இறுதியில இரண்டு சூத்திரங்களை இட்டார். அந்தௌ ஹரேஹே தத் தர்சனாத் என்பது கடைசிக்கு முந்தின சூத்திரம். சவிஷ்ணு ஆகி தம் பிரம்மேத்யா சக்ஷதே தம் பிரம்மேத்யா சக்ஷதே என்பது இறுதி சூத்திரம். அந்தௌ ஹரேஹே தத் தர்சனாத் பலவிதமான தேவதைகளுக்கு வேத பாகங்களிலே உற்பத்தி விநாசங்களும் ரஜோதமோ குணங்களுடைய பந்தமும் இருப்பதனாலேயும் எம்பெருமான் ஒருவனே சுத்த சத்வநித்தியாக இருப்பதனாலேயும் அவனுக்கு உற்பத்தி விநாசங்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு ஸ்வசங்கல்ப கிரகீதமான சரீரமும் ஸ்வசங்கல்ப கிரகீதமாக இருக்கக்கூடிய அவதாராதிகளும் இருக்கின்றனவே தவிர சவு ஸ்ரேயான்பவதி ஜாயமானா. கூழாங்கல்லை தேய்க்க தேய்க்க அவை நொறுங்கி விடுவதை பார்க்கிறோம், வைரத்தை பட்டை தீட்ட தீட்ட அவை விளிர்வதை பார்க்கிறோம். அதுபோல சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமான என்கிற வேத பதமானது அவன் பிறப்பதனால் தான் பெருமை அடைகிறான்.
மற்றவருக்கு பிறப்பதெல்லாம் கர்மவசத்தினாலே இழிவுக்கு இருப்பிடமா இருக்கும் பொழுது சத்வநிதியாய் இச்சாகிரகீத பகுவித சரீர சம்பன்னனாய் இருக்கின்ற எம்பெருமான் பிறக்க பிறக்கவே பெருமை அடைகிறார். மத்ஸ்யாவதாரத்தில் அவனுக்கு பெருமை அதிகம், பூர்வத்தில் இன்னும் பெருமை அதிகமாயிற்று, வராகத்தில் நரசிம்மத்தில் ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஒவ்வொரு அவதாரத்திலையும் முந்தின அவதாரங்களை காட்டிலும் அவனுடைய பெருமை அதிகமாக்கி கொண்டே வந்ததே தவிர அதனால் அவனுக்கு குறைவு ஏற்படவில்லை. இதுபோல பிறப்பிலியாய் வேதங்களில் பரமபுருஷனுக்கு இருக்கக்கூடிய பிரணவ பிரதிபாத்தியனாய் இருக்கக்கூடிய தன்மை, சூரிய மண்டல மத்தியவர்த்தியாய் இருக்கக்கூடிய தன்மை, வேதாரம்பம் வேதாந்தமாய் இருக்கக்கூடிய தன்மை, வேதாந்த சிரசுகளிலே பிரதிபாதிக்கப்படக்கூடிய தன்மை, பிரணவ வாச்சியனாய் இருக்கின்ற தன்மை, அகார வாச்சியனாய் இருக்கின்ற தன்மை, சர்வ ஜீவாந்தரியாமியாய் இருக்கின்ற தன்மை, அக்ஷி புருஷனாய் இருக்கின்ற தன்மை, தஹராகாச வியவஸ்தித்தனாய் இருக்கின்ற தன்மை, எது போன்று உள்ள நூற்றுக்கணக்கான இலக்கணங்களை ஆய்ந்து அந்த ஹரேஹே இந்த இலக்கணங்கள் எல்லாம் ஹரியரிடத்திலே பொருந்தி இருக்கின்றன என்று நிருசிம்மருடைய வைபவமாக சொன்னார். தத் தர்சனாத், வேதங்களை ஆய்வதனாலேயும், தர்சனம் என்றால் மூன்று பொருள், தத் தர்சனாத் தத் வேத சோதன தர்சனாத், வேதங்களை எல்லாம் சோதித்து பார்த்து தெரிந்து கொள்வதனாலே, வேதாந்த வேதியனாம் தர்சனாத், வேதாந்தத்தை தெரிந்து கொண்டிருக்கின்ற மகான்களுடைய சாட்சாத்காரத்தினாலேயும், தத்ர வேத விதாஞ்ச தர்சனாத், சிஷ்டர்களாயிருக்கின்ற பராசர வியாச சுக புலஸ்தியாதிகளும், அதே போல பகவத் பிரசாத ரிஷிகளாயிருக்கின்ற பகவத் பிரசாத ஞான சம்பன ரிஷிகளான பரகால பராங்குஷாதிகளும், அவருடைய பதாங்கிரி ரேணுவாயிருக்கின்ற எத்திவர வரவர முடிந்த தேசிக பிரபுத்திகளும் அவருடைய தரிசனத்திலே இதை சாட்சாத்காரம் பண்ணி உறுதிப்படுத்தி இருப்பதனாலே வேதங்களிலே நிலைநாட்டப்பட்டு வேத வித்துக்களாயிருக்கின்ற ரிஷிகளினாலே உறுதி செய்யப்பட்டு அதன் வழியில் வந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களாலே அறுதியிடப்பட்டுள்ள தரிசனத்தினாலே அந்த ஹரேஹே இது ஹரியிடத்திலே முடிகிறது. சா விஷ்ணு ஆககி, அவரே விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். தம் பிரம்ம இத்தியாச்சக்ஷதே, தம் பிரம்மேத்தியாச்சக்ஷதே, அவர்தான் பிரம்மம், அவர்தான் பிரம்மம் என்று சொல்லி அடுத்த சூத்திரத்திலே அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது என்று பிரம்ம மீமாம்சை. அதுபோல ஒரு அவதார விசேஷமாய் இருக்கின்ற ஒரு விபவ மூர்த்தியை சொல்லி அதுல பரத்துவ நிர்ணயம் பண்ண முடியுமா? ஏதேனும் ஒரு கால தேச கிரியா விசேஷங்களிலே கட்டுப்பட்டவை அவதாரங்கள். திரேதாயுகத்திலே ராமன், இது கால பரிச்சேதம். அவர் அயோத்தியில பிறந்தார், தசரதனுக்கு பிறந்தார், இது மாதிரியான விஷயங்கள் வியக்தி சம்பந்த பரிச்சேதம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம். இப்படி வியக்தி சம்பந்த வஸ்து தேச காலங்களிலே அவர் அவர் யாரும் அடக்கல, அவரே அடங்கி வந்திருக்கிறார். சம்பவாமி ஆத்மமாயா ஸ்வ விசித்திர சங்கல்பேயா ஸ்வ சக்தியா, அவர் தன்னுடைய விருப்பத்தினாலே வந்தாலும் கூட கட்டுப்பட்டு இருக்கின்ற ஒரு காலத்திலே ஒரு தேசத்திலே இருக்கின்ற ஒரு அவதார மூர்த்தியை போய் பரமபல வாசுதேவனை போல பரத்துவ மூர்த்தியா சொல்ல முடியுமா? ராமனே பரம்பொருள், கிருஷ்ணனே பரம்பொருள் என்று இருக்கின்ற வேத பாகங்களிலே ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்த பரமபுருஷனை குறிப்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல நரசிம்மனை எப்படி சொல்வது என்று கேட்டால், இந்த அவதாரங்கள் நித்தியமானவை. ஒரு காலகட்டங்களிலே ஒரு தேச வியக்தி விசேஷங்களிலே இவை வெளிப்பட்டாலும் பலவேறு யுகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இப்பொழுது இன்றைக்கு நமக்கு இரவு இருப்பதனாலே பூமியினுடைய மறுபிரதேசத்திலே பகல் இருப்பதை பார்க்கிறோம். நம் வீட்டில் குழந்தை பிறந்திருப்பது போல பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை படிப்பதை பார்க்கிறோம், அடுத்த வீட்டில் ஒரு குழந்தை திருமணம் முடிப்பதை பார்க்கிறோம், அடுத்த வீட்டில் மற்றொருவருக்கு இன்னொரு குழந்தை பிறப்பதை பார்க்கிறோம், மற்றொரு வீட்டில் மரணத்தை பார்க்கிறோம். ஒரே வீதியில் பல நிகழ்வுகளை பார்ப்பது போல இந்த வானவீதியிலேயும் எண்ணிரடங்காத பிரம்மாண்டங்களில் ஏதேனும் ஒரு இடத்துல கிருதயுகமும் ஏதேனும் ஒரு இடத்துல கலியுகமும் திரேதாயுகமும் இருந்து கொண்டிருக்கும் யுகபத். அதுபோல எப்பொழுதும் கிருதயுகம் எண்ணிரடங்காத இந்த கோடி அண்டங்களில ஏதேனும் ஒரு 10,000 அண்டங்களில கிருதயுகம் நடந்து கொண்டிருக்கும், நரசிம்ம அவதாரம் நடந்து கொண்டிருக்கும். இதே வேளையில் பெர்முடேஷன் பாசிபிலிட்டி அசம்ஷன் என்பார்கள், இதே வேளையில் அறிவின் கண் கொண்டு பார்க்கும் பொழுது, தத்துவ யுக்திகளின் கண் கொண்டு பார்க்கும் பொழுது, இதே வேளையில் ஒரு இடத்தில் பிரகலாதன் பிறந்திருக்கிறான், மற்றொரு அண்டத்திலே
பிரகலாதனுடைய தாயார் தவத்துக்கு சென்றிருக்கிறார், மற்றொரு இடத்துல நாரதோபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது, மற்ற இடத்துல ஹிரண்யாட்ச சம்ஹாரம் நடந்து கொண்டிருக்கிறது, மற்ற இடத்துல ஹிரண்யகசிபு தவம் செய்து கொண்டிருக்கிறார், மற்றொரு இடத்துல பிரகலாதன் சுக்கராச்சாரிய இடத்தில் ஓதி கொண்டிருக்கிறான், இன்னொரு இடத்துல பிரகலாதன் விஷம் கொடுக்கப்படுகிறான், இன்னொரு இடத்துல பிரகலாதன் மலையிலிருந்து உருட்டி விடப்படுகிறான், இன்னொரு இடத்துல பிரகலாதனை பெருமாள் தூக்கி நிறுத்தி காப்பாற்றுகிறார், மற்றொரு இடத்துல எங்கே இருக்கிறான் ஹரி என்று கேட்கிறான், மற்றொரு இடத்துல பிளக்கிறார், மற்றொரு இடத்துல பட்டாபிஷம் செய்விக்கிறார் என்று ஒரே நேரத்திலேயே உலகத்தில் எல்லா நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் சான்றோர் ஆன்றோர் துணிவு. ஆகினாலே பகவானுடைய பரத்வ வியூக விபுல ஹரி சப்தமானது ஆதி அந்தம் அரியணையாவையும் ஓதினார் அழகுகள் உள்ளன இல்லன வேதம் என்றன மெய்நறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிலர் பற்றிலார் என்பவர் கம்பர். பற்றிலராய் இருக்கின்றவர்கள் யாருடைய பாதம் அல்லது பற்றிலர்? ஆதி அந்தம் அரியணையாவையும், வேதத்தினுடைய ஆதி அந்தமாய் இருக்கின்ற எம்பெருமான், எம்பெருமானுடைய கர்ஜனைதான் வேத சப்தமாயிற்று என்பதை பார்த்தோம். அதுபோல ஹரிசப்தத்திலேயே வேதம் தொடங்கி ஹரிசப்தத்திலே நிறைவுறுவதனாலே ஹரிசப்த வாச்சியராக இருக்கின்ற இந்த எம்பெருமானே வேத பிரதிபாத்தியன், வேத சம்ரக்ஷகன், வேத தத்துவங்களினாலே நமக்கு காட்டப்படுபவன் என்கின்ற ஒரு சுனிச்சிதார்த்தம் இதிலே அறுதியிடப்படுகிறது. அதுபோல அவதார சிரேஷ்டமாயிருக்கின்ற நரசிம்மன் மந்திரசாஸ்திரங்களிலேயும் யந்திரதந்திர சாஸ்திரங்களிலேயும் ஆகம சாஸ்திரங்களிலேயும் அனுஷ்டானங்களிலேயும் எப்படி வந்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக ஆய வேண்டும். வேதங்களிலே நரசிம்மாவதாரத்தை பற்றி பல இடங்களிலே பார்க்கிறோம். ஹரிசப்தம் வருமிடமெல்லாம் அது நரசிம்மனை குறிப்பது. பிரதத்விஷ்ணு ஸ்தவத்தே வீரியாய மிருகோண பீம குச்சரோ கிரீஷ்டாக என்றிருக்கின்ற பதமும் மலைகளிலே தவழ்பவனாய் குறிஞ்சிலே கடவுள் முருகனாகினாலே குண்டிருக்கும் இடமெல்லாம் குமர் எடுக்கும் கோயில் என்று தமிழர் வழக்கு உண்டு. அது அந்தந்த நிலத்துக்குரிய அதிஷ்டான தேவதையை சொல்வதாகவே தவிர அந்த நிலத்தில் அந்த கோவில் தான் இருக்க வேண்டும் என்பது பொருந்தாது. அப்படி பார்த்தால் திருவனந்தபுரம் முதலான இடத்திலே முல்லை நிலத்துக்குரிய திருமால் கோவிலும் வயலும் வயல் சார்ந்த வயலூர் முதலான இடங்களில் முருகனுக்கு கோவில் இருப்பதையும் பார்க்கிறோம். அதனால் அந்தந்த குறிஞ்சி முல்லை மருதம் முதலானவை அந்தந்த நிலத்துக்குரிய ஐம்பெரும் நிலத்துக்குரிய அதிஷ்டான தேவதைகள். மலைகள் இருக்கும் இடமெல்லாம் உண்மையிலேயே நரசிம்மர் இருக்கக்கூடிய இடம் என்பது பிரத்யட்சமாக ஆந்திர பிரதேசத்தில் காணப்படுகின்ற மங்களகிரி, சிம்ஹகிரி, வேதாத்ரி, கதரி, அகோபிலம், சிம்ஹாச்சலம் முதலான நூற்றுக்கணக்கான மலைகளிலே நரசிம்மர் இருப்பதை இன்றும் கண்கூடாக பார்க்கிறோம். அதுபோல் மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எம்பெருமான் உறையுமிடம் என்று, அதுபோல் ஆதர்வண வேதத்தினுடைய நிருசிம்ம தாபனியோபனிஷத் இதற்கு சங்கராச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்த ஒருவர் பாஷ்யமாகவும் பண்ணியிருக்கிறார். அதிலே நிருசிம்மருடைய மந்திரராஜ ஸ்தோத்திரம் என்று இருக்கிறது. ஸ்ரீமந்திரம், மந்திரரத்னம், மந்திரராஜம் என்று மந்திரங்களிலே சிலவற்றுக்கு பெரிய கௌரவங்களை கொடுப்பது உண்டு. திருவெட்டெழுத்தாய் இருக்கின்ற அக்ஷாட்சர மந்திரத்துக்கு பெரிய திருமந்திரம் என்று பெயர். அதேபோல் பிரபன்னர்களுக்கு சரீரத்தை தரிக்க செய்கின்ற பிராணனாகவும் போஷிக்கின்ற நீராகவும் அரசகுமாரனுக்கு பச்சை கற்பூரத்தை போல போக்கியமாகவும் இருக்கக்கூடிய துவயமகா மந்திரத்துக்கு மந்திர ரத்னம் என்று பெயர். இவை இரண்டையும் விட்டு சகலாபீஷ்டங்களையும் சாதித்து தரவல்லதாய், மனிதனுக்கு சகலாபீஷ்டங்களையும் பல புருஷார்த்தங்களையும் சாதித்து தரவல்லதாய், உக்ரசப்தத்தினாலே மனிதனுக்கு எழுச்சியையும் வீரசப்தத்தினாலே வெற்றியையும் மகாவிஷ்ணு என்கிற சப்தத்தினாலே கீர்த்தியையும் மகத்தான வியாப்தி கீர்த்தியையும் ஜுவலந்த சப்தத்தினாலே தேஜஸையும் சர்வத்தோமுகம் என்பதனாலே ஞானத்தையும் நிருசிம்ம சப்தத்தினாலே தைரியத்தையும் பீஷண சப்தத்தினாலே அதிகாரத்தையும் பத்ர சப்தத்தினாலே ஐஸ்வர்யத்தையும் மிருத்யு மிருத்யு என்கிற சப்தத்தினாலே மோட்சத்தையும் தரக்கூடிய சகல புருஷார்த்த தாயகமான இந்த மந்திரம் அதில் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலனும். இந்த மந்திரங்களை எல்லாம் உள்ளடக்கிய தாபனிய உபனிஷத்து ஒரு மிகச்சிறந்த வேத பாகமாக இருப்பது. திருமாலையில பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் பொழுது மிக அழகிய ஒரு நிர்வாகத்தை பண்ணுவார். கடலில முத்து குளிப்பவர்கள் அந்த கரையோரமாக இருப்பவர்கள் அந்த முத்துக்களை பெற்று அதனுடைய மகிமை தெரியாத காரணத்தினாலே அதை பெற்று உப்பு புளி முதலான பண்டங்களை மாற்றாக வாங்குவார்கள். இன்னும் சிறு தூரத்தில் இருக்கின்ற வியாபாரிகள் என்ன பண்ணுவார், அந்த முத்து மாலையை
தகுந்த பிரபுக்களிடத்தில் ஒப்புவித்து பெரும் பொருளையும் பொருளையும் பெறுவர். ஒரு சார்வபௌமனான அரசனிடத்திலே அதே முத்துமாலை சென்றால் ஸ்வயம் போக்கியமாக யாருக்கும் தராமல் தான் வைத்து அனுபவிப்பதற்கு ஏற்றுக்கொள்வார். அதுபோல மந்திரங்களையும் சிலர் க்ஷுத்ர பலன்களாய் பெறுவதற்கும் சிலர் மோட்சம் முதலானவற்றை பெறுவதற்கும் அதை காட்டிலும் உயர்ந்தவர்கள் கைங்கரிய விரோதி விநாசகேதுவாகவும் கைங்கரிய அபிவிருத்தியத்தமாகவும் இதை பயன்படுத்துவார்கள். அதுபோன்று உள்ள அந்த தத்துவங்களையும் பலபுருஷார்த்தங்களையும் உள்ளடக்கிய அந்த மந்திரமானது சகல நன்மைகளையும் தரக்கூடியது என்றும், இதனுடைய அடிப்படையில் மந்திர மகோதி, நிருசிம்ம விதானம், பிருகத்கண்டீரவம் இது போன்றிருக்கின்ற மந்திரசாஸ்திர நூல்களில் நிருசிம்மருடைய பிரபாவமும் பிரயோகங்களும் நிறைய உண்டு. பூத பிரேத பிசாச யக்ஷ கந்தர்வ ராட்சச கிண்ணர கிம்புருஷ வித்யாதர கந்தர்வ நாக யக்ஷ இது போன்றிருக்கின்ற எண்ணிலடங்காத தேவ தானவ கணங்களிலே பலருடைய உபாசனைகளும் பலருக்கு மந்திரங்களும் உண்டு. ஆனால் எல்லா மந்திரங்களுக்கும் அரசனாகவும் எல்லா தேவதைகளுக்கு அரசனாகவும் சகல யந்திரங்களுக்கு அரசனாகவும் இருப்பவர் ஸ்ரீ நிருசிம்மரே என்பது மந்திரசாஸ்திரத்தினுடைய முடிவு. சதுர்லக்ஷ தேவதைகள் என்பார்கள் மந்திரசாஸ்திரத்தில். 400,000 தேவதைகள் உண்டு, அவர்களுக்கு உபாசனம் உண்டு. இதுக்கு அஷ்டகர்மா எனும்படியான மாரண மோகன பஷ்ய ஸ்தம்பன பேதன ஆக்ரூஷண உச்சாரண வித்வேஷணம் என்று இருக்கக்கூடிய அஷ்ட பிரயோகங்கள் உண்டு. இந்த எல்லாவற்றுக்கும் மூல புருஷனாக இருப்பவர் யாரு? ஆனால் நிருசிம்மனிடத்தில் ஒரு மகிமை என்னவென்றால் அவர் உக்ரன். உக்ரன் என்றால் மிக கடுமையானவர் என்பது ஒரு மேலெழுந்த வாரியான பொருள். மிகுந்த உக்ரமாக இருப்பவர் என்றால் மிக கடுமையானவர், அனலை கக்குபவர், மிகவும் கண்டிப்பானவர், அணுகுவதற்கு மிக அரிதானவர் என்று இருக்கின்ற பொருளைத்தான் பார்க்கிறோம். சாஸ்திரத்தில் அதுக்கு நுட்பமான பொருளை சொல்லியிருக்கிறார்கள். உச்சைஹி கிரஹியதே உச்சான் கிரிஹாதி வா உக்ரஹா. யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் நிருசிம்மர் உச்சான் கிரிஹாதி மிக உயர்ந்தவர்களாய் பரிபக்குவமாய் இருக்கின்றவர்களை மாத்திரம் பொறுக்கி தன் இடத்துல அழைத்து ஏற்றுக்கொள்வதனால அவருக்கு உக்ரன் என்று பெயர். மிக தேர்ந்தவர்களாய் மிக தேர்ந்தவர்களாய் அறிவிலையும் பக்தியிலையும் முதிர்ந்தவர்களாலே வணங்கப்படுபவர், முதிர்ந்தவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுபவர், முதிர்ந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவர், இப்படி பொருள். இன்னும் இதற்கு துணை பொருளை லட்சணையினாலே இதற்கு பொருளை பார்த்தோம் என்றால் மனிதன் முதிர முதிர அவனுக்கு ஹரிபக்தி உண்டாவதை பார்க்கிறோம். சங்கரஸ்ய துயோபக்தா சப்த ஜென்மாந்தரம் நரக தசைவது பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயத்தை என்று. சங்கரனுக்கு 7 ஜென்மம் பக்தி செய்தவர்களுக்கு விஷ்ணுவினிடத்தில் பக்தி வரும் என்று. அதிலேயும் அந்த விஷ்ணுவினிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி முதிர முதிர அவர்களுக்கு நிருசிம்மனிடத்தில் பக்தி உண்டாகும் என்பது இதற்கு அர்த்தம். ஆக முதிர்ந்தவர்களை ஏற்றுக்கொள்பவன், முதிர்ந்தவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுபவன் என்று தத்புருஷ பகிர்விரிகிலே பார்த்து லட்சணையினாலே மனிதன் முதிர முதிர ஏற்றுக்கொள்ளப்படுபவன் அல்லது தன்னுடைய அடியார்களை முதிர வைத்து தனக்கு ஏற்றுக்கொள்பவன் என்கிற துணை பொருளும் இதிலிருந்து கிடைக்கும். இதிலே கிருதயுகத்தில் இருக்கின்ற ஒரு மூர்த்தி இப்பொழுது கலியுகத்தில் நாம் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எப்படி ஒரு நீடித்த ஒரு புகழை பெற்றிருக்க வேண்டும்? ஒரு சில வருடங்களையே பல பேர் வந்த சூடு தெரியாமல் மறைந்து விடுவதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 30-35 லட்சம் வருடங்களுக்கு முன்பு யுகங்களுடைய காலக்கணவை அளவையை வைத்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டுள்ள ஒரு காலச்சூழலில் எத்தனை அரசர்கள், அரசாங்கங்கள், வம்சங்கள், பரம்பரியங்கள், மன்மந்திரங்கள், பிரளயங்கள் இத்தனையெல்லாம் சந்தித்த பின்பும் இன்னும் மென்மேலும் மிளிர்ந்து கொண்டு கடந்த 50 ஆண்டுகளில் நிருசிம்மருடைய வழிபாடு, அந்த சந்நிதியுடைய புனருத்தாரணம், அங்கு வருவருடைய கூட்டம் இதை பெரிய கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது என்ன சொல்லுகிறது என்றால் கலி முற்ற முற்ற கலியில அபாயம் மிகுந்திருக்கும் பொழுது எப்படி ஒரு இடத்துல ஒரு வீட்டிலே கலகம் ஏற்பட்டால் அண்டை வீட்டை துணை கொள்கிறோம், ஒரு பெருங்கலகம் ஏற்பட்டால் காவல்துறையினை துணை கொள்கிறோம், அதைவிட பெருங்கலகம் ஏற்பட்டால் இராணுவத்தை அழைப்பது போல கலியுகத்திலே சாத்வீக சௌமிய மூர்த்திகளை எல்லாம் ஆராதித்து இன்னும் அந்த கலியினுடைய கோலாகலம் அடங்காததினாலே அதற்கு சர்வத்தோமுகராய் பீஷண சப்தத்தினால் எல்லோரையும் அச்சுறுத்தி அடியார்களுக்கு பத்ர மங்களத்தை செய்பவராய் இருக்கின்ற நிருசிம்மருடைய பக்தி வந்துதான்
இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய அபாயங்கள் நீங்கிறதுக்கு இதுதான் சரியான உபாயம் என்றுதான் பக்தியாகிற தேவதை. பக்திக்கு ஒரு தேவதை உண்டு. அந்த பக்தி தேவதை தான் எல்லோருடைய உள்ளங்களிலேயும் பக்தியை விதைத்து வளர்த்து வேரூன்ற செய்து நீர் ஊற்றி அதை போஷித்து பாதுகாத்து வருகிறாள். எப்படி ஒரு மருத்துவன் எல்லா மருந்துகளையும் வைத்துக்கொண்டு அந்த நோயாளியினுடைய நாடி சூழ்நிலை காலம் நோயினுடைய அளவை அறிந்து கொண்டு மருந்து கொடுப்பது போல இந்த பக்தியான தேவதை இன்று இருக்கின்ற அந்த கலி கோலாகலத்துக்கு இனி செல்லக்கூடிய இன்னும் கொடூரமாக இருக்கின்ற தன்மைகளுக்கு நிருசிம்மருடைய ஔஷதம்தான் சிறந்தது என்று சொல்லி நிருசிம்ம பக்தி அதிகமாக விதைத்து எல்லோருடைய மனதிலும் தூண்டிவிட்டு வருகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. கலியுகத்திலே மனிதர்கள் அச்சம் மிகுந்தவர்கள், கோழைகள், சோம்பேறிகள். அவர்கள் கடுமையான எதையும் செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே கடுமையாக இருக்கக்கூடிய சுதர்சனர், நிருசிம்மர் முதலானவருடைய உபாசனை பெருகி வருவது, கலியுகத்தில் அபாயங்கள் வலுத்து கொண்டு வருவதும், அந்த அபாயங்கள் வலுத்து கொண்டு வருவதற்கு ஏற்ப உபாயமாக பக்தி தேவதை இதை அனுகிரகிப்பதற்கு நம்ம எரிந்து கொள்வதற்கு அதனுடைய தத்துவங்களை இரண்டாக எரிந்து கொள்வதற்கு இது ஒரு ஹேத்துவாய் அமைக்கிறது. அதுபோல மந்திர சாஸ்திரங்களிலேயும் இது தலைமையிடமாக கருதப்படுகிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே ஏறக்குறைய எல்லா பூர்வாச்சாரியார்களுடைய அந்த கூட்டஸ்தர் என்பார்கள் அந்த ஒன்றான அந்த ஆச்சாரிய புருஷருடைய திருவாரத்திலே அழகிய சிங்கர் தான் உண்டு. பெரிய திருமுடி அடைவு என்கிற தொகுப்பை பார்க்கிறோம், கந்தாடை நாயனார் பண்ணியது. எல்லா பூர்வாச்சாரியார்கள் முதலியாண்டான், பிறகு கூடத்தாழ்வான், ஒன்னான பராசர பட்டர், இப்படி இருக்கக்கூடிய கிடாம்பி ஆச்சான், இப்படி இருக்கக்கூடிய எல்லா பூர்வாச்சாரியாருடைய நிலைகளிலையும் அவருடைய அவதாரம் என்ன, சிஷ்யர்கள் யார், அவர்களுக்கு ஆச்சாரியன் யார், திருநக்ஷத்திரம் என்ன, திருவாராதன பெருமாள் யார். சில பேர் சுலபராக சுசீலராக இருக்கக்கூடிய கண்ணன் முதலான வடிவங்களை வைத்து ஆயர் தேவ என்று வழிபட்டவர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலான ஆச்சாரியாற்றல் அழகிய சிங்கர், இவருக்கு திருவாராதன பெருமாள் அழகிய சிங்கர் என்றுதான் நாம் அவற்றிலே பார்க்கிறோம். இன்னொன்று கேட்டால், எல்லோரும் திருமணம் இடும் பொழுது திருமணை குழைத்து விட்டு நிருசிம்ம பீஜத்தை மந்திரோபதேசம் மூலமாக கேட்டவர்கள் நிருசிம்ம பீஜத்தை எழுதிதான் திருமணம் இட்டுக்கொள்வது அக்காலத்திலிருந்து ஆச்சாரிய சிஷ்டர்களாலே கடைபிடிக்கப்பட்டு வருவது, இன்றளவும் நடைமுறையில் இருப்பது. நிருசிம்மருடைய பீஜத்தை எழுதித்தான் அந்த திருமண் காப்பை இட்டுக்கொள்வது. அது எதற்காக வென்றால், இதற்கு நான்கு விதமான காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். மிக திருமண் அணிந்து கொள்பவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமண் இட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நான்கு வகையான பாதுகாப்பு தேவை. ஒன்று, அந்த திருமண்ணை இவர்களிடமிருந்தே முதலில் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்மிடமிருந்தே திருமண்ணை முதலில் பாதுகாக்க வேண்டும். அந்த திருமணை அணிவதற்குரிய அந்த தகுதியும் உறுதிப்பாடும் நம்மிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பீஜத்தை போடுவது. திருமண் அணிபவர்கள் அந்த திருமணை அணிவதற்குரிய தகுதி, யோக்கியதா சித்தியர்த்தம் என்பார்களே, அதுபோல் அந்த தகுதியை உண்டாக்கவும். அந்த நெறியிலிருந்து ஏதேனும் புறச்சூழல்களினாலே நாம் வழுவி அதை நாம் இழந்து விடாதபடிக்கு பெற்றுக்கொள்வதற்காக முதலிலே அந்த பீஜத்தை இடுவது. இரண்டாவதாக, இந்த திருமண் காப்பிற்கு பிற சம்பிரதாயங்கள், மற்ற ஆஸ்திக சம்பிரதாய பகுஜன விரோதிகளாக இருக்கக்கூடிய சார்வாக்க நாஸ்திகாதி பிரமுகர்களிடமிருந்து வாக்ரீதியான அப்பவாதங்களோ அல்லது பரிபவங்களோ வராமல் இருப்பதற்கும், காய்கமான ஹிம்சை முதலானவை வராமல் இருப்பதற்கும், அந்த அபச்சாரங்கள் அவர்களுக்கு நேரிட்டு விடாதபடி அவர்களை ரட்சிப்பதற்காக ஏற்பட்டது ரெண்டாவது. மூன்றாவது, ஸ்வரூப ஞான ஸ்வரூப பிரகாசம் என்பார்கள், தான் உணர்ந்திருக்கின்றவற்றை தானே உணர்ந்து கொண்டு அமர்ந்திருக்க கூடாது, மற்றவர்களுக்கு அதை காட்ட வேண்டும். சயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்தது அனுவர்த்தத்தை என்று அப்படி பிராமணிகளாக இருப்பவர்கள் நாம் எல்லாவற்றையும் கடந்து விட்டோம் என்று எண்ணாமல் லோக சங்கிரகார்த்தமாக பிறர் பார்த்து கடைபிடிக்கும்படியாக செய்ய வேண்டும். அதுபோல இந்த திருமணை இட்டுக்கொண்டு அந்த வீரத்தோடு உருவத்தில் சென்றால் அந்த திருமணை பார்த்து மற்றொருவன் அந்த திருமணை இட்டுக் கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் அதனுடைய அமைப்பு. அதற்காக மூன்றாவது அதை போடுவது. நான்காவதாக அந்த நிருசிம்ப சப்தத்தை போடுவது. இந்த திருமண் காப்பை போட்டுக்கொண்டு இப்படிப்பட்டுள்ள அடியார் குழாம் இருக்கிறது. பல்லாண்டு பல்லாண்டு என்று பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி சர்வ மங்கள நிலையா இருக்கக்கூடிய பிராட்டி இருக்கும் பொழுது அவருக்கு ஆபத்து வந்து விடுமா என்கிற எண்ணம் ஏற்பட பிராட்டிக்கு கண்ணச்சில் பட்டு விட்டால் என்ன படுவது என்று சொல்லி, நின் வலமார்பில் உழைகின்ற மங்கையும் பல்லாண்டு என்று சொல்லி, பிறகு திருவாழ்வியாழ்வான் இருக்கிறானே சங்கல்ப மாத்திரத்திலேயே சுட்டரிக்கக்கூடிய திருவாழ்வியாழ்வான் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்
என்று சொன்னால் அவருக்கு எதிரமாகி விடுமோ என்று படிவார் சோதி வளர்த்தறியும் சுடராழி என்று பல்லாண்டு பாடி அதற்கு பின்பாக பாஞ்சஜன்யம் இருக்கிறதே. பாஞ்சஜன்யம் எப்படிப்பட்டது? சகோஷோ தர்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயத்து. அதை கேட்ட உடனேயே திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். அந்த இறந்து போன பாம்புகளைத்தான் மறுபடி அர்ஜுனன் கிருஷ்ண சங்கல்பத்தினாலே அடித்திருக்கிறார். பாஞ்சஜன்யத்தை பெருமாள் எப்பொழுது ஊதினாரோ அப்பொழுதே கண்ட வைக்கல்ய கல்யா என்று திருதராஷ்டிரனுடைய வீட்டு மலாட்டு பெண்கள் அனைவரும் தங்களுடைய மங்கள சூத்திரங்களை அப்பொழுதே இழந்து போனார்கள். அதுபோல இப்படிப்பட்ட இந்த சம்பிரதாய விருத்தி ஏற்படும் பொழுது அந்த சம்பிரதாய விருத்திக்கு கண்ணச்சில் படாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான்காவதாக போடுவோம். ஆக திருமண்ணை முதலில் நம்மிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள அதற்குரிய தகுதியும் பொறுப்புணர்ச்சியும் நமக்கு ஏற்பட்டு நாம் எப்பொழுதும் அதை தரிக்கக்கூடிய உறுதிப்பாடு ஏற்பட அதை கண்டு விலகிச் செல்பவர்களாய் வெறுப்பவர்களாய் அவதூறு சொல்பவர்களாய் இருக்கின்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட அபச்சாரங்கள் நேரிடாமல் அவரிடமிருந்ததை காத்து அவர்களுக்கும் அந்த நெறியை உணர்த்தும்படியாக போடுதல், இந்த திருமண் காப்பினை பார்த்து மற்றவர்களும் ஆர்வலர்களாகி படிப்படியாக இதிலே காதல் சுரந்து தீமனம் கட்டு மருவி தொழுகின்ற மனதை பெற்று இங்கு வந்து நாடி செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்த சம்பிரதாயமானது பொலிக ஒழிக என்று வாழ வேண்டும் இதற்கு கண்ணச்சில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சம்பிரதாய விருத்திக்காகவும் க்ஷம் க்ஷௌம் இன்று இருக்கின்ற நிருசிம்ப பீஜங்களிலே உபதேசமுகமாக 12 பீஜங்கள் உண்டு. இவையெல்லாம் சகார வர்க்கங்களைச் சேர்ந்தவையே. இந்த பீஜங்களை குருமுகமாக பெற்று இவற்றை விஷ்ணுவுக்கு முதலான மந்திரங்களை சொல்லி குழைத்து அதோ தேவா அவந்துனகா என்றிருக்கின்ற 6 மந்திரங்களையும் சொல்லி அதில் அபிமந்திரம் செய்து இந்த பீஜத்தை 3 முறை மாதுளை மலத்தினுடைய குச்சியினாலேயோ அல்லது தங்கம் வெள்ளி முதலான லோகங்களில் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த குச்சியினாலேயோ 3 முறை எழுதி பிறகு இந்த சிம்மருடைய உக்ரம்பீர முதலானவற்றை யதாசக்தி 18 முறையோ 11 முறையோ ஜபித்து பிறகு இந்த திருமண் காப்பை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஆன்றோர்கள் விதித்திருக்கிறார்கள். இப்படி மந்திரசாஸ்திரத்திலேயும் ஸ்ருதி உபனிஷதங்களிலேயும் நம்முடைய சம்பிரதாய அனுஷ்டானங்களிலேயும் முதலிடத்தை வகித்து இறுதி வரையில் முழுதும் நிறைந்திருக்கின்ற அந்த ரிஷிமுருடைய விஜயமானது எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் எங்கேன்றும் மயக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நாராயணன்.